அவர் தெரியும் தட் நான் பயங்கரமான ஒரு தலைவர் பேத்தியன்னு. ஸோ அதனால் அங்கே போட்டு காமிச்சோன்னே அப்போது என் பின்னாடி வந்து அத்தனை மக்களும் என் தலைவனுக்கு இதெல்லாம் முன்னாடி பாட்டை வந்து டிவியில் வச்சு போட்டு கட்டுறாரு. ரெண்டாவது அவரோட ஆன்மீக சக்தி வந்து பயங்கர, இது வரைக்கும் ஒருத்தரை பற்றி கூட பின்னாடி என் தலைவன் பேசினதே கிடையாது. இது நன்மைங்க, தலைவர்னாலே நன்மை. அது இட்ஸ் லைக் ரஜினி சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தவங்க வருவாங்க. ஆமாம், அதை வந்து நீங்கள் அந்த வரிகள் போடும்போது உங்களுக்கு அது மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. சாணக்கியா மற்றும் முத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஜெயிலர் படத்துலேருந்து ரெண்டாவது பாடலான ஹுக்கும் பாடலை எழுதிய சூப்பர் சுப்பு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் உங்கள் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நான் செக் பண்ணும்போது நீ ஒரு பயங்கர சூப்பர் ஸ்டார் ஃபேனாக தெரியுது. அப்படி இருக்கிற நீங்கள் வந்து அவருக்கே ஒரு பாடலை எழுதிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆகும்னு நினச்சி பார்த்துருக்கீங்க? பாட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு வந்து அனிருத் அவங்க அந்த பாட்டை போட்டு காட்டினாங்க. எனக்கு வந்து படத்தில் ஒரு ஒரு சில விஷுவல்ஸ் எனக்கு காமிச்சிட்டாங்க. பேசிக்கன்னா அந்த கான்டெக்ட் எனக்கு புரியணும் இல்லைங்களா அதுக்கு சார். ஏன்னா அந்த டைமில் வந்து டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அனி அவங்க மியூசிக் டேரக்டராக எனக்கு அந்த சுச்சுவேஷன் மேலே வச்சு எனக்கு புரிய வைக்கிறதுக்காக போட்டாங்க. அவருக்கு தெரியும் தட் நான் பயங்கரமான ஒரு தலைவர் பைத்தியம்ன்ட்டு. ஸோ அதனால் அங்கே போட்டு காமிச்சோடனே அப்போது ஃபுல் வெறியேறிடுச்சு. ஸோ அப்போவே எனக்கு தெரியும் இந்த பாட்டு ஒரு பெரிய பாட்டாக வரும்ன்ட்டு. ஆனால் இப்போது வந்த ரீச் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒரு செம்ம மாஸ் சாங் ஒன்று பண்ணுறோன்னு மட்டும்தான் ஐடியா இருந்துச்சு. அண்ட் அவருக்கு எழுதுனோன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஸோ அந்த வார்த்தைகள் வந்து என்னோடதுன்னா நான் சொல்லிக்க முடியாது. ஃப்ளோ 100% ஃப்ளோ. அந்த ஃப்ளோ வருது வந்து எக்கச்சக்க சயின்டிஃபிக்காக நிறைய காரணம் இருக்கலாம். நமக்கு ஐ மீன் அறிவுக்கு தெரிஞ்சு நான் படித்த படிப்பு தமிழ் அது எல்லாமே இருக்கலாம். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப கன்ஃபர்ம்டாக சொல்லக்கூடிய விஷயம், இது இது பண்ண எஃபர்ட்டே எனக்கு ஃபீல் ஆகலை. என் பின்னாடி வந்து அத்தனை மக்களும் என் தலைவனுக்கு இந்த பாட்டு வேணுன்ற மாதிரி ஒரு பாட்டை பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அது வந்து அதோட ரிசல்ட்டாக இப்போ ஒன்று ரீச் ஆகிருக்கு இல்லைங்களா. எல்லாரும் யாரை பார்த்தாலும் அப்படியே இது அப்படியே கூஸ் பம்ஸ் வந்து எத்தனை பேருக்குங்க வரும், கரெக்டுங்களா, ஒரே இதில். ஸோ இட்ஸ் லைக் நார்மல் பீப்புள், எல்லாம் நார்மல் சிவிலியன்ஸ் எல்லாரும் அவங்க கொண்டாடுற மாதிரி ஒரு இடத்துக்கு. ஸோ அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களையும் அறியாமல் என்னையும் அறியாமல் எனக்கு பின்னாடி அவங்க ஒரு ஒரு ஃபோர்ஸாக இருந்து அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. நான் ஒரு பாத்திரமாக இருந்திருக்கேன், என் வழியாக அந்த ஃப்ளோ ஆகிருக்கு அந்த என்டையர் திங். அதுதான் அது அதுதான் அதோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரைட்டிங் த சாங்னா அவ்வளோதான். அங்கேயே ஆரம்பிச்சு அங்கேயே முடிஞ்சிருச்சு அந்த பாட்டு. என்னோட எஃபர்ட் கிடையாது சார். அந்த ஹுக்கும் அதோடைய அந்த டைகரோட ரிலேட் பண்ணி அந்த வார்த்தை வந்து எப்படி தோன்றது, நீங்கள் சொன்னதா இல்லை? டைகர் ஹுக்கும் எல்லாமே படத்தோட சார்ந்த விஷயங்கள். நெல்சன் அவங்க அவங்க டீம் அவங்க எழுதினது தான். ஸோ படத்தில் ஒரு டைலாக்லேருந்து ஆரம்பித்து இந்த பாட்டு அப்படி வருது, அதுக்கப்புறம் அந்த அர்த்தமாக இந்த ராஜாவில் முடியுது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனும் அந்த எண்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நடுவில் இருக்கிற வேலையை எடுத்துக்கிறது என் பொறுப்பாக இருந்துச்சு. அப்போது இந்த பாட்டுக்கும் அந்த டைலாக் சம்மந்தம் இல்லை, அந்த படத்தில் வந்து இந்த டைலாக் இருக்கிறது படத்தில் இருக்குது. ஆமாம், ஓகே. ஸோ படத்தில் எந்தெந்த இடத்துல அது வருங்கிறது எனக்கு கிளீன் ஐடியா இல்லை. வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து நான் கவனித்தேன், அந்த இடத்துல கொலமாசாக இருந்துச்சு. ஓகே சார். எப்படி நெல்சன் சார் எப்படி சார் ரியாக்ட் பண்ணார் அதை கேட்டு? நெல்சன் அவங்க வந்து மெசேஜ் தான் அந்த டைமில், இந்த கான்டாக்டில் இல்லை. ஏன்னா அவர் ஹி வாஸ் ரன்னிங் ஆன் ஹிஸ் ஃபீட். ஸோ அதை கேட்டு வந்து தலை சூப்பர், அதுதான் மெசேஜ். ஸோ அது அணி அனுப்பிச்சு அணியை அவங்க எனக்கு அனுப்பிச்சாங்க. இதுதான் அது. பட் அணி அவங்க வந்து பாட்டு ஆரம்பித்து போயிட்டு இருக்கிற ஃப்ளோலேயே நிறைய தடவை எக்கச்சக்க தடவை வந்து அவர் அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா அவர் போடும்போதே தெரியும் அவர் என்ன ஒரு வெறியோடு அந்த பாட்டை போட்டிருக்காரு. அவரோட டீமில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கிராண்டாக அந்த பாட்டு பண்ணுவார். அவர் அவ்வளோ இன்வால்வ்டுங்க. பாட்டு வந்து எனக்கு அங்கே ஓடி ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறாரு. நான் எழுதுறதுக்கெலாம் முன்னாடி பாட்டை வந்து டிவியில் வச்சு போட்டு காட்டுறாரு. அது போடும்போது இந்த இடத்துல ஒரு ஒரு என்ட்ரி மாதிரி ஒரு ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு கிங்கோட என்ட்ரிக்கு போடுற மாதிரி ட்ரம்பெட் வரும் பிரதர் அங்கே அப்படின்னு என்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி ஒரு அப்படி சொல்கிறாருங்க. சரி, நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சரி இது விட்டுருங்க, இதுக்கு நான் நோட்ஸ் வாசிக்கிறேன், இல்லை கீபோர்டில் தானே வாசிச்சு காமிச்சிருவாங்கல்ல. அவர் வந்து ஒரு கீபோர்டில் வாசிச்சு அதோட ஃபீலிங் வராது சொல்லிட்டு அவர் உள்ளேருந்து அந்த சவுண்டை எடுத்துகிட்டு வந்து அவர் ஒருத்தர் வந்து வாசிக்கிற அப்படி இருக்காருங்க. ஸோ அந்த சக்திக்கு வந்து என்றைக்குமே வெற்றி தாங்க. ஒரு விஷயத்தை நம்பி ஒரு கன்விக்ஷனோட செய்கிற ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா, அது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ரப் ஆஃப் ஆகும். அவர் அவரோட எனர்ஜி எனக்கு ரப் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி தானே தலைவர்கிற ஃபினாமினே அதுதானே. ஒருத்தர் டு ஒருத்தர் டு ஒருத்தர் டு ஒருத்தர் அப்படியே ரப் ஆஃப் ஆகி வர ஒரு ஃபினாமினம் தானே அது.
அப்படி இல்லைனா வந்து கண்ணுக்கு தெரியாத லைக் ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் எப்படி இத்தனை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன இஸ் தேர் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் லாஜிக்லேயே வராரு இல்லையே. சார் நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஃபேனாக ரொம்ப வெறினாக இருந்திருக்கீங்க, அதாவது உங்களோட லைஃப்பில் வந்து எவ்வளோ அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார்? நான் வந்து தலைவருங்கிறவர் வந்து தேர் ஆர் அவருக்கு வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்க டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் அவங்கவுங்களோட லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஆ ஓகே இவர் வந்து இதனால் அவர் ஸ்டாரு, இவரோட ஸ்கின் கலர்னால ஸ்டாரு, இவர் வந்து வேறு யாரும் இல்லாத போது வந்தார், ஏதோ சம் ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு லாஜிக் சொல்லுவாங்க அவங்க, ஏன்னா அது அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண அவங்களோட லிமிட்டேஷன். ஸோ என்னோட லிமிட்டேஷனுக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு தலைவருங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி, ரெண்டாவது அவரோட ஆன்மீக சக்தி வந்து பயங்கரம் சம மாசமான ஒரு பார்க்கும்போது ரொம்ப ஆன்மீக நாட்டம். எனக்கு அது வந்ததுக்கு வந்து ஒரு மேஜர் காரணம் அவருன்னு கூட சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன், யாரான ஒருத்தர் வந்து இவ்வளோ வெற்றியை பெரிய லெவலில் அங்கேயே உச்சிலே உட்காந்துட்டுருக்காருங்க சரிங்களா, அவராக முடிவு பண்ணால் இறங்கி வராரு, ஒரு ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒன்று இறங்கி வராரு, அப்புறம் திருப்பி அதுக்கும் அடுத்த உச்சியில் போய் உட்காந்துட்டுருக்காரு. அங்கே இருக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணுங்க. அங்கே இருந்துட்டு இங்கே ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஒரு சாமானியராக ஒரு வாழ்க்கை வாழும்போதும் ஆசா பாசங்கள் இருக்குது, குடும்பம் இருக்குது, ஆனால் அந்த பேலன்ஸ் வர்றதுக்கு எங்கே அவருக்கு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக சக்தி தான். ஸோ அவர் அதில் ஆரம்பித்து எனக்கு பல வேறு எல்லா விஷயத்துலையும் ஒரு மனுஷனாக, நீங்கள் இந்த லேயர் எல்லாமே விட்டுருங்க, ஆன்மீகம் இனிமேல் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு மனுஷனாக இது வரைக்கும் ஒருத்தரை பற்றி கூட பின்னாடி என் தலைவன் பேசினதே கிடையாது. இது இண்டஸ்ட்ரியில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ நான் நெல்சன் அவங்கள்ட்ட ஜென்ரலாக அப்படி ஜாலியாக பேசிட்டு போது குழந்தை சார் அவர் அப்படின்றாரு, வில்லனாக நடித்தா உச்சக்கட்ட வில்லன், அந்த கட்டு சொன்னே அவர் குழந்தைங்கன்றாரு. குணம் நன்மைங்க, தலைவர்னாலே நன்மை. நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு எல்லாருக்கும் அதான் பிரச்சனை, இந்த நன்மைன்ற ஒரு ஆங்கிளை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க, ஏன்னா ரொம்ப ஏதோ கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான் பூமர் அந்த அது இல்லை, ஆக்சுவலி ரியாலிட்டியில் எல்லா நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது அந்த அந்த நன்மையை நோக்கி போகிறதுக்கு தான். நமக்கு அது கிடைக்காத காண்டில் நம்ம இன்னொருத்தரை கழுவி ஊற்றும் போதோ அந்த மாதிரி வேற வாட் எவர் அந்த ஒரு அந்த ரேஜை வெளிப்படுத்தும் போது மட்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. கரெக்டுங்களா? எல்லாருக்குமே வெண்ட்டு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலாக ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் வந்து இந்த பாட்டாக அமைஞ்சிச்சுங்க. சார் இப்போது என்னென்னா நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன், ஒரு பாட்டு நிறைய கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் அது? எனக்கு வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸில் எனக்கு எல்லா பாட்டுக்கும் லிரிக்ஸ் பிடிக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் எப்போதுமே மண்டையில் ஹிட் ஆகி? எனக்கு வந்து அண்ணாமலையில் இருக்கிற எல்லா பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றி நிச்சயமோட எல்லா வரிகளும் பிடிக்கும். அந்த படத்தில் ஒரு பெண் புறா பாட்டோட எல்லா கட்டாந்தரையில் அன்று துண்டை விரித்தேன் தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே, மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலமே, என் தேவனே தூக்கம் கொடு மீண்டும் அந்த வாழ்க்கை கொடு கேட்டாலே எனக்கு அழுது வருது. அது அது இட்ஸ் லைக் 100% தலைவர் அது அந்த வேர்ல்டுங்க. அவர் தான் சி இப்போ வைரமுத்து அவங்க வந்து நிறைய பாடல்கள் இருக்காங்க, தேவா அவங்க நிறைய பாடல் போட்டிருக்காங்க. இந்த மேஜிக் எப்படிங்க நடுவில் ஃபல்க்ரமில் எங்கள் தலைவர் இருக்கும்போது அது அது ஒரு மேஜிக் வருதுங்களே சரிங்களா? அவர் எங்கே போனாலும் அவரோட அந்த அந்த நல்ல விஷயங்கள்லாம் ஈர்த்துக்கிறாரு, அந்த சக்தி அவருக்கு இருக்குது. அது ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. அதை கேட்டு இவ்வளோ அமோஷன் ஆகும்போது அது ஒரு பக்கம் வந்து சோஷியல் மீடியாவில் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு சில பல லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த பாட்டோட லிரிக்கை வந்து எல்லோரும் வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸில் ஒரு ஆப்டான ஒரு லிரிக் ஒரு மாதிரி பம்ப்டப்பாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு அது அது வந்து அதான் திருப்பியும் அதே சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த பாட்டை எழுதி நினைக்க எனக்கான திருப்தி முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு நான் நினச்ச விஷயம் அது எப்போ நினச்சினா தலைவர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சு அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார். அந்த கேள்வி இருக்குது சார், சொல்லுங்க சார். ஸோ அது என் நான் நெக்ஸ்ட் அந்த கேள்விக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது நான் அந்த பாயிண்டில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு சரிங்களா? அதுக்கு மேலே நான் பண்ணுறது எல்லாமே என் கடமையாக செய்கிறேன். ரொம்ப ஒரு இது நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கடமை, இந்த பாட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை பண்ணுறேன். அதை என்னை உபயோகிச்சுட்டு இத்தனை பிரபஞ்ச சக்தி இத்தனை பேரோட ஆசை நல்ல ஆசையெல்லாம் இந்த பாட்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துக்கு இந்த பாட்டு ரொம்ப கரெக்டாக வந்திருக்குன்னா அது ரொம்ப காலத்தோட அவசியமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா? ஒரு யாரோ ஒருத்தர் வழியாக அது வெளியே வரும், இன்றைக்கி இது நடக்கணும். விஜய தலைவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வந்து இன்றைக்கி நிறைய பேர் கண்ணில் அவர் எங்கே இருக்காருங்கிற தெரியாத அளவுக்கு போதுமான விஷயங்கள் வந்து கண்ணை மறைக்குது மக்களுக்கு அப்படின்னா
அப்போ அந்த உண்மை எவ்வளோ, சூரியன் எத்தனை கை வச்சு மறைப்பீங்க, அது வரும், அது வரவே. ஸோ இந்த காலத்துக்கேற்ற ஒரு வாய்ஸோட, இந்த காலத்துக்கேற்ற ஒரு டோனோட, எந்த துணியில் இன்றைக்கி பாட்டு எழுதுறோம், எந்த துணியில் பாட்டு பேசுகிறோம், எந்த துணியில் வார்த்தைகள் வந்து விழுமோ, அந்த வார்த்தைகள் என் வழியாக வந்து விழுறதுக்கு அந்த இடத்துல நான் இருந்தேன். அவ்வளோதான் சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவருக்கு அந்த வைரமுத்து அவங்க இருந்தபோது அவர் அந்த இடத்துல கரெக்டாக இருந்தார். அவர் போட்டு ஸோ இந்த காலத்துக்கு இந்த டைமில் மேபி இந்த வெற்றியை கணக்கில் வச்சு சொல்கிறேன், என் வழியாக அது வந்ததுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலத்தோட வாய்ஸ் என்னவோ அதுவா. ஆனால் அதுலேயும் பாருங்கள், யார் அந்த வாய்ஸ், அந்த வாய்ஸ் பெருசாக இப்படி ஜெயிக்குதுன்னா அதோட ஃபல்க்ரம் யாருக்கானா அகைன் தலைவர் தான். அவ்வளோதான். ஸோ காலத்தை கடந்த ஒரு வெற்றியாளர் தான் எங்கள். அந்த வரியில் ஒன்று எண்டு கார்டு போட்டால் ட்ரெண்டை மாற்றி வைப்பான்னு ஒரு, அது ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா உங்களால்? சார், தலைவர் கரியர் முழுக்கவே அப்படிதாங்க. அவர் நிறைய இடத்துல, அவர் வந்து பில்லா படத்துக்கு முன்னாடி போது அவருக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அவரை அசிங்கப்படுத்தினாங்க. பில்லாலாம் அந்த பில்லாவுக்கு முந்தின படமும் ஹிட்டு, புரியுதுங்களா? வெளி உலகத்தில் பேசிட்டு இருக்கிற அந்த பேச்சையே உடச்சிட்டு அப்புறம் பில்லாக்கு அப்புறம் பார்த்தா யாருக்குமே அந்த ஞாபகமே இல்லை. நெகட்டிவிட்டியை உடச்சிட்டு ட்ரெண்டை மாற்றி வேறு மாதிரி ஒரு படம், இத்தனைக்கும் அதில் வில்லன் அவர், ஒரு மாதிரி ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி, அதை பண்ணிட்டு எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய வேறு வேறு எந்த ஏஜ் குரூப்பில் எந்த ஒரு டைம் ஈரா எந்த ஈரா எடுத்தாலும் அது பார்த்தீங்களா, அது தலைவர் ஈரான்னு ஒன்று கிடையாது. தலைவருக்கு தலைவரோட ஈரா இஸ் காமன் ஈரா, நடுவில் வந்துட்டு போகிறவங்களை வச்சு நம்ம வேறு வேறு ஈரான்னு பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரமுகி வந்த டைம், அது நான் நிறைய இடத்துல சொல்கிறேன் அந்த எக்ஸாம்பிளாக. இப்போ வந்து பாபா வந்து தலைவர் அப்பப்போ வந்து தனக்கு மனசுக்கு பிடிச்ச படத்தை எடுப்பார். வள்ளி வந்து தன்னோட ஆசைக்காக எடுத்த படம், அந்த படம் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாமல், அந்த மாதிரி அவர் பாபா வந்து தான் விரும்பின ஒரு சப்ஜெக்டை பேசுறதுக்காக எடுத்த படம். ஸோ அந்த படம் வந்து சரியா போல. அதுக்கு முன்னாடி அவருக்கு போன மூணு படங்கள் பாருங்களேன், அருணாச்சலம், பாஷா, படையப்பா, அந்த மூணு படத்தோட ஃபார்முலாவை வச்சு தான் பாபா டைம்லையும் பாபாவுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கும் வந்த மீதி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மீதி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கதைகளோட ஒரு உள்டா அடிச்சு தான் கமர்ஷியலே எப்படி எந்த கமர்ஷியலுங்கிறத எங்களால் செட் பண்ணதை வச்சு தான் ஓடினான். அந்த மூணு வருஷத்தை வச்சு தான் எல்லாரும் அவங்கவுங்க வண்டி ஓடி இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு கரெக்டாக அடுத்து தான் கம்பேக் கொடுக்கணும்போது என்ன பண்ணுறாருன்னா சந்திரமுகின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. படையப்பா, அருணாச்சலம், பாஷா, அண்ணாமலை எல்லாமே அந்த ஹீரோ சென்ட்ரிக்காக, ஹீரோ பேரில் தான் டைட்டில். ஆமாம், எல்லாம் வேற ஒரு ஃபார்மேட்டு. அதை உடச்சு அவர் தன்னை ரீஇன்வென்ட் பண்ணா என்னன்னா, ரீஇன்வென்ட் பண்ணா இண்டஸ்ட்ரியே ரீஇன்வென்ட் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் பேரில் ஒரு இது, இத்தனைக்கும் அந்த ஹீரோயின் வந்து தலைவரோட பேர் கிடையாது. ஆமாம், அதுக்கப்புறம் வடிவேல் சாரோட கால் ஷீட்டை வாங்கி அந்த ஒரிஜினல் படத்தோட இன்னும் என்டர்டெய்னிங் படமாக்கணுன்ற ஒரு விஷயத்தை பயங்கர தெளிவான ஒரு பார்வையோடு அந்த விஷயத்தை ஒன்று பண்ணுறாரு. இதை முடிச்சுட்டு அவர் படத்தில் படம் ஃபுல்லாக அவர் அண்டர்பிளே பண்ணிவிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரிஜினல் அந்த படத்தோட ரீமேக்கோட எந்த ஒரிஜினலோ அதெல்லாம் இல்லாமல் லக்கலகன் இன்வென்ஷன் அவரும் ஒன்று பண்ணுறாரு. ஸ்பாட்டில் பண்ணதான் ஆ, அவர் வந்து ஐ திங்க் அவர் அந்த ரிஷிகேஷ் ஹிமாலயாஸ்லாம் போகும்போது அங்கே ஒருத்தர் சொன்னார், ஒரு சாமியார் வந்து லக்கலகன் சொல்லியிருந்தார். ஸோ எதெல்லாம் சேர்த்து வச்சா ஜெயிக்கணுங்கிறதும் அவருக்கு தெரியும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பண்ண அந்த பேய் காமெடிங்கிற ஒரு ஜானர் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹாரர் காமெடி ஹாலிவுட்லேயே வந்து ஹாரர் காமெடி கிடையாது, ஸ்பூஃப் வேணா பண்ணுவாங்க, ஹாரர் மூவிஸை ஸ்பூஃப் வேணா பண்ணுவாங்க. இஸ் அதான் சொல்கிறேன், இதை இன்வென்ஷன்னா அதுதான். எப்போவுமே ஒரு பிஸ்னஸை ஒரு கிரியேட்டிவ் பர்சன் வந்து அது இன்னும் அந்த கிரியேட்டிவாக என்னெல்லாம் பாசிபிள்ங்கிறத மாற்றி தான் அந்த பெரிய பிஸ்னஸ் ஆக்குவாங்க. அப்போ அது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா டைம் எனக்கு அந்த இன்வென்ஷன், ஒரு இன்வென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாங்க. ஒரு சயின்டிஸ்ட் வந்து காரை கண்டுபிடிக்கலாம், ஒரு நல்ல டிரைவர் இருக்கணும் அந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறதுக்கு. வண்டி ஓட தெரியாத ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி மட்டும் வச்சுட்டு போய் வண்டியை போய் எங்கேயாரு இடிச்சு வச்சார்னா உயிர் சேர்ந்த மாதிரி. ஸோ எங்கால் அந்த சயின்டிஸ்ட் கிடையாது, எங்கால் வந்து நல்ல டிரைவர், அந்த மாதிரி நல்ல ஒரு கிரேட்டான ஒரு பர்சன் ஹூஸ் புஷிங் த பவுண்டரிஸ் ஃபார் த என்டையர் இண்டஸ்ட்ரி, அதுதான் எங்கால். அடுத்து அந்த ரொம்ப பேசப்படுற அந்த ரெண்டு வரிகள், அது வந்து அது எழுத வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏன் வந்தது? எந்த ரெண்டு வரிகள் சார்? அதான் அந்த பட்டத்தை தூக்க 100 பேர், பேரை தூக்க 4 பேர், பட்டத்தை பறிக்க 100 பேர், பறிக்க 100 பேர். அது சார் அது எழுத வேண்டிய உங்களுக்கு கட்டாயம்? கட்டாயமே எதுவுமே இல்லை, நான் தான் சொன்னேன் அப்படியே ஃப்ளோவில் தான் வந்துச்சு எனக்கு. இந்த பாட்டு ஃபுல்லாக அந்த மியூசிக் கேட்டேன், அந்த லைன்ஸுக்கு எந்த அந்தந்த இடத்துல நச்சு நச்சு நச்சுனா எது வந்து இறங்குதோ அது இறங்கிச்சு. ஸோ அது நான் எதெல்லாம் எழுதினோ அது எல்லாமே சத்தியம், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதில் இதோட சிம்பிளாக இந்த ஆன்சரை என்னால் பேக்கேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அது என்ன எழுதிக்கணும், அது வந்து அவரோட கரியர் முழுக்க நடந்த விஷயம். இப்போ நீ எழுதுன இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் அவர் நளினிகாந்த்னு ஒரு ஆக்டர் இருந்தார், கரெக்டுங்களா? அந்த மாதிரி லைக் எப்போவுமே இருக்கும் பேரை தூக்க நாள், பட் இட் இஸ் குட், அது ஒரு ஹெல்தி காம்படிஷனாக தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் மீறி டைமை தாண்டி 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 வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை சார், இப்போது ரஜினி சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க. ஆமாம், அதை வந்து நீங்கள் அந்த வரிகள் போடும் போது உங்களுக்கு அது மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சா? இல்லை, அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகலை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவரே அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஆங்கிளில் சொன்னீங்கன்னா
இந்த கருத்து மூலமாக நான் தலைவரே சேலஞ்ச் பண்ணுறேன், அவர் சொல்கிற இந்த கருத்து தப்புன்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோட இடத்துலேருந்து அப்படி தானே தெரியும். இந்த கேட்டுட்டு தலைவர் என்ன சொன்னார் வாய்ஸ் நோட்டில்? வாய்ஸ் நோட்டில் வந்து, ஸோ அந்த வாய்ஸ் நோட் நான் எதிர்பார்க்கல. அது என்னென்னா வந்து நைட் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அனிருத் அவங்க வந்து எனக்கு அடுத்த நாள் வந்து ரெக்கார்டிங் அனுப்புவார் எப்போவுமே, அவர் அதான் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு நான் காலைல ப்ளே பண்ணால் திடீர்னு பார்த்தா ஒரு வாய்ஸு, வணக்கம் சுபு, நான் தான் ரஜினிகாந்த் பேசுகிறேன் அப்படின்னாரு. சூப்பர் சூப்பர் எக்ஸலன்ட் லிரிக், சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பாட்டை கேட்டால் ஃபேன்ஸுங்களாம் அப்படியே கிரேஸ் ஆகிடுவாங்க அப்படின்னாரு. இது எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸோட எனக்கு அப்படி அப்படி மைண்டில் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து செம்ம ரீச்சு நல்லா போகும், உங்கள் கரியர் என் கரியர் அதான் சொன்னாங்க. அவர் ஆசீர்வாதம் தாங்க பண்ணார். நான் ஒரு இடத்துல கூட லைக் அவர் அதை வந்து சொந்தமாக்கிக்கல, அவர் வந்து எனக்கு நல்லது சொல்லிட்டாரு, வந்து என் கரியர் செட் ஆகினார், பார்த்தா இப்போ எக்கச்சக்க ரீச் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுங்க அவர். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்லும் போது இந்த மாதிரி இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன், இதை முடிச்சுட்டு நான் இப்போது நம்ம மெட்ராஸ் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் நிச்சயமாக. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ சச் அ குட் சாங். தேங்க்யூ கண்ணா, கண்ணா அந்த கண்ணா ஒரு பயங்கர மேட்ரா அதுதான் பண்ணிட்டு அந்த தேங்க்யூ வெரி மச். ஏன் சார் இல்லை தேங்க்யூங்கிறது எத்திக்ஸ், ஓகே ஃபார்மாலிட்டியாக நம்ம வந்து வாங்க குட் மார்னிங் குட் ஈவினிங் அதெல்லாம் சொல்லலாம். இந்த தேங்க்யூ வெரி மச் அவ்வளோ ஃப்ரம் த ஹார்ட் இருக்குங்க. அப்படி வந்து ஒருத்தரால் வந்து சும்மாவான ஒரு நல்ல மாதிரி எவ்வளோ வருஷம் இருக்க முடியும்? புரியுது. அது அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க ஏதோ இடத்துல வந்து அவங்களோட குணத்தை வெளியே டப்புன்னு ஒரு இடத்துல லைக் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து இருக்காரு. வெளியே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யார்கிட்ட பேசினாலும் சொல்லுவாங்களே இதுதான் அவரோட நல்ல குணங்கள் தொடர்ந்துட்டே இருக்கும். ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா இன்ஸ்பிரேஷன் எது வேணாலும் இருக்கலாம், வீரம் ஒரு வேற ஒரு பாசம் அந்த மாதிரி வேற வேற இதில் இருப்பான், இல்லை கலையிலேயே நடிப்பு நடனம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நல்லத்தனத்துக்குன்ட்டு ஒரு யாருங்க நமக்கு ஒரு சொல்லுங்களேன், இப்போ நல்லத்தனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர்கிட்ட என்ன நல்லது கத்துட்டீங்கன்னு கேட்டால் யாரை கேட்டாலும் தலைவர் சும்மா எதுவுமே இல்லைங்க. நடுவில் ஒரு வேற ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு, அதுலேருந்து நான் டிரைவ் பண்ணி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் தான் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சா நான் ரஜினி படத்துலேருந்து ரஜினி படம் பார்க்க மாட்டேன், ஏன்னா ரஜினி படத்தில் வந்து ரொம்ப குழந்தனமாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம இருக்கிறதுலேயே பெரிய தத்துவமான நம்மளோட எல்லா இதிகாசங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது குழந்தைக்கு எடுத்துக்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கிறவங்க அவங்களோட மிடில் ஏஜஸில் வெறும் தன் கண்ட்ரோலில் தான் உலகம் இருக்குது, தான் நினைக்கிற மாதிரி கிராஃப்ட் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அது அது வரும் வளர வளர நம்ம மனுஷனுக்கு வரும். அந்த ஏஜஸில் இருக்கும்போது நமக்கு அது வரும். ஆனால் பார்த்தா ஒரு சர்டன் ஏஜ் வரும் வாழ்க்கை வந்து கரெக்டான லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த விஸ்டம் வரும்போது திருப்பி பார்த்தா தலைவர் ஃபேன் ஆயிடுறாங்க. அப்படி சொல்கிறேன், அப்படி தாங்க தான் நினைக்கிறவங்க கூட அந்த இடத்துல விஸ்டமாக வரும்போது அவங்களோட நாலேஜுங்கிறது விஸ்டமாக மாறும்போது திருப்பியும் தலைவர் ஃபேன் ஆயிடுறாங்க. ஸோ அது அவர் வந்து எவர் லாஸ்டிங்க, அது எதுவும் பண்ண முடியாது. ஒரு பெரிய கரண்ட் மாதிரி ஃபினாமினல். ஓகே சார், இப்போ வந்து அந்த பாட்டு வந்து ஒரு மாண்டேஜாக வருதா இல்லை ஒரு சாங்காகவே வருதா அங்கங்கே ஒரு பிளேஸ்மெண்ட்டோட? இல்லை நான் வந்து பார்த்தம்போது ஒரு ஒரு இடத்துல போட்டு காமிச்சாங்க, ஆனால் என்னோட கெஸ் என்னென்னா இட் வில் பி இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேறு வேறு இடத்துல வரும்னு நினைக்கிறேன். சார் தேர்ட் சிங்கிள் நீங்கள் எழுதிருக்கீங்க? ஆ தேர்ட் சிங்கிள் எழுதியிருக்கேன், ஆமாம். இப்போது எழுதி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போயிருக்கு. அது வந்து இது வந்து மாஸ் ஒரு ஒரு கேரக்டரையும் ஒரு பர்சனையும் மெட்டாவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுற பாட்டு வந்து இப்போது ஹுக்கும். அந்த பாட்டு வந்து அந்த கேரக்டரை மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த கதையோட கதையை நகர்த்துற மாதிரி ஒரு சாங். அது எப்போ சார் சார் ஆடியோ லான்ச்சில்? அது எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து அனி சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, அவரை வந்து இது பண்ணிவிட்டு லிரிக்ஸ் வந்து முன்னெடுத்திருக்காரு, அவர் எந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாரு? அவர் வந்து இல்லை பாட்டு வந்து அவர் ஹீ கேன் ப்ரூவ் லைக் வெண்டா ஒரு பாட்டை இன்னும் டான்ஸ் நம்பராக மாற்றணும், ஃபாஸ்ட் ஆக்கணும், இன்னும் கூட லவுடாக ஆக்கணும், இன்னும் கூட வந்து க்ரன்ச்சியாக வேர்ட்ஸை பக்கத்தில் போட்டு தக்க 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 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போடலாம். அது போட்டால் ஆஹா அணி எப்படிலாம் யோசிச்சிருக்காரு அதெல்லாம் சில், இந்த பாட்டுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுக்கணும், இது மக்களுக்கு போய் சேரணும். ஸோ ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், தரரா தரரா த தரரா அவ்வளோ ஸ்ட்ரெயிட் சிம்பிள். அவர் ஒரு புத்திசாலி நெஜ புத்திசாலி யாருன்னா தான் புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண மாட்டான். சரி சார். அந்த விதத்தில் இவர் வந்து ஒரு ஜீனியஸ்னே நான் சொல்லுவேன். தன்னை விஷயத்தில் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தன்னோட மியூசிக் வேர்ல்டில் இப்போ இன்னொரு மியூசிஷியன்ட்ட போய் இதை போட்டு காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம இன்ட்ரிகேட்டாக அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே, அந்த இன்ட்ரிகேட்டாக போனார்னா இவர் எந்த ஸ்பேஸில் இருப்பார். ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி இந்த லைன்ஸ் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அதனால தான் இது இப்படி. ஸோ என்னையும் வளர்த்து விட்டுருக்காரு ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங், இந்த ஒரே பாட்டில் என்ன இங்கே இப்படி கேட்டபுட் மாதிரி தூக்கி போட்டிருக்காரு. ஸோ அது வந்து அதுக்கு ஒரு தன்மை வேணுங்க. இப்போ நீங்கள் ரெண்டாவது பாட்டில் இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கதை ஸ்கிரீன் ஃபுல்லாக தெரியும், உங்களுக்கு
இது எந்த மாதிரி ஒரு ஜானல் இருக்குங்க? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்ல, ரெண்டு பாட்டு தெரிஞ்சா கதை தெரிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. நான் அதை தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாஷா டைமில் ரா ரா ராமையா பாட்டும் தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு பாட்டு உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை வச்சு படத்தை சொல்ல முடியாது. நிஜமாவே எனக்கு போட்டு காமிச்ச சீன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். நிஜமாவே என்னால் கேஜ் பண்ண முடியல. ஆனால் என்னோட இது என்னென்னா, நெல்சனோட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரீட்மெண்ட்டோட அப்படியே மல்டிபிள் வெர்ஷனில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தவரையும் அது எப்படி இருந்தது சீன்ஸில்? தலைவர் வந்தால் மாசு ஸ்க்ரீனில் வந்து, இது ஒரு சம மேட்டருங்க. சந்திரமுகியில் பார்த்தீங்கன்னா கொக்கு பரப்புற பாட்டில் எல்லாரும் குடும்பமாக அந்த டேம் மேலே அந்த ஆடிட்டே அப்படி வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃப்ரேமோட சென்டரில் தலைவர் இருக்க மாட்டார், ஏதோ அந்த ஃபுல் ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். கண்ணு என்னவோ அங்கேயே போகுதுங்க. தலைவர் இங்கன்னா ஃப்ரேமில் ஆஃப் சென்டரில் இருந்தால் அந்த ஆஃப் சென்டரில் கண்டு போகும். இட் இஸ் லைக் நம்மளோட அந்த ஃபோக்கஸ் கேமரா ஃபோக்கஸோ இல்லையோ, அவர் அதான் கேமராவில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கூட எங்கள் அது என்னன்னே தெரியல அந்த மாதிரி. ஸோ அப்படியே பார்த்துட்டேன் இந்த வீடியோவில் எல்லாமே. ஸோ அதனால் என் கண்ணுக்கு வந்து அது அல்டிமேட் தாங்க. நான் பார்த்த விஷயங்கள்லாம் வந்து குலமாஸ். இன்னொன்று சார், லிரிக்ஸ் பாட்டிலோட பேர் டைட்டில் அது மேலாம் ஒரு சின்ன ஒரு விமர்சனம் வருது, காவாலா ஹுக்கும் ஒரு தமிழ் டைட்டிலாக இல்லையே அப்படிங்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில்? அது தெரியல எனக்கு, அது ஒரு கிரிட்டிசிசமாக எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ் வளர்க்கணுன்னா நம்ம ஆக்சுவலி நீங்கள் சாணக்கிய டிவிலே பண்ணியிருப்பீங்க, தமிழ் வளர்க்க வேண்டிய இடங்கள் வேறு நிறையா இருக்குது. போயிட்டு பீச்சில் போய் ஒரு வாக்ஸ் பாப் எடுத்திங்கன்னா எத்தனை பேர் தமிழ் தெரியுதுன்ட்டு தெரியும். ஆனால் அவங்களே பாதி பேர் தான் இந்த கமெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. அதனால் மாற்ற வேண்டிய இடங்கள் வேறு. ஒரு சினிமாவில் வந்து இந்த விஷயத்தை மாற்றுறது வந்து எனக்கு வந்து அது ஒரு நிரந்தர தீர்வாக எனக்கு தோணல. சார், இப்போது ஒரு சினிமா ஆசை உள்ளவங்களுக்கு, அது வந்து சதே சமயம் ஒரு ரஜினி ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு அல்டிமேட் ஏமரன்னா ஒரு தலைவர்கிட்டருந்து ஒரு வாழ்த்து, நீங்கள் அதை வந்து பெற்றுட்டீங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்களுக்கு, காத்து கிடக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் வேணும்? நீங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்க. ஜஸ்ட்டு சொல்லுவாங்கல்ல, கீப் கோயிங் அப்படின்வாங்கல்ல, அவ்வளோதாங்க. கீப் கோயிங். எந்த இடத்துலையுமே உங்களை அண்ட் தலைவர் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு இந்த அட்வைஸ் நான் சொல்லணும்னே இல்லை. ஒரு தலைவர் பாட்டை போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஜோஷ் இருக்குல்லிங்க. நிஜமாக ஆர்ட் எதை இன்ஸ்பயர் பண்ண தெரியுமா? சமூகத்தில் மாற்றத்தை வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் தான் ஆர்ட்டால் மாற்ற முடியும். அது எப்படி பண்ணால், ஒரு பர்சனை ஃபஸ்ட்டு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கணும், ஒரு பர்சனை எலிவேட்டட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு கருத்து ரீதியாகவும் சரி, இதுவாக எலிவேட் பண்ணணும். அந்த விஷயம் தலைவரோட எல்லா படத்துலையும் அவரோட குணத்தினாலேயே அது வந்துடுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் கீப் கோயிங். நீங்கள் பண்ணுற வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து என்னைக்கான உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களோட கன்விக்ஷன் வந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அவரே அப்படி தான் வந்திருக்காரு. அவர் என்னைக்கான ஒரு நாள் வெளியே யாரையான இன்னொருத்தரை பற்றி ஏதானோ பேசி பார்த்துருக்கீங்களா? நம்ம எத்தனையோ பேர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அது ஏன் அவர் நினச்சாருன்னா அந்தந்த இடத்துல நிறுத்தி பிரேக் போட்டு தன்னை இறக்கிக்கலாம். அது எதுவுமே பண்ணலையே. அவரே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாலே உங்களோட கோல் வந்து 100% ரீச் ஆகிடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் வந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.